ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சிட்டி எஃப்சியும் சென்னை எஃப்சியும் ரெண்டு கிளப்பும் மெர்ஜ் ஆகுதா? ஸோ இந்த டவுட் பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நிறையா பேரும் பேசிகிட்டு இருந்தீங்க, அதே சமயம் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நிறையா வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் படித்த ஆர்டிக்கல்லாம் கீழே லிங்க் தரேன், ஸோ அதையும் நீங்கள் போய் படிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் உண்மையாக அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துக்கப்புறம் நம்ம சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டோட சேனல் ஒன்று இருக்குது, யோகா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல். ஸோ அவரும் ஃபுட்பால் வீடியோஸ்லாம் போகிறாரு. ஸோ அவர் சேனல்லையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் படித்த சோர்ஸ் எல்லாமே கீழே லிங்க் தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்களும் போய் படிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது உண்மையாக இல்லையான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணுறேன். ஏற்கனவே ஏடிக்கும் மோகன் பகவானும் மெர்ஜ் ஆகுதுன்னு சீசன் எண்டிங்கில் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதாவது சீசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் சீசன் முடிஞ்சு செகண்ட் ஆஃப் சீசன் நடந்துட்டு இருக்கும்போது தான் அந்த நியூஸ்லாம் வந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் மெர்ஜ் ஆக போகிறோன்னு. ஸோ அந்த மாதிரி சென்னை சிட்டி எஃப்சியும் சென்னை எஃப்சியும் பண்ணுறாங்களா இல்லை அப்படின்னு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா சென்னையோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் இன்னும் போடல, அதே சமயம் ஐஎஸ்எல்லோட வெப்சைட்லேயும் இன்னும் போடல. அதாவது இந்த ரெண்டு டீம் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தம் ஃபேக் நியூஸ் தான் சொல்லும். ஏற்கனவே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கமெண்டேட்டர் டிஎன் ரகு பார்த்திங்கன்னா ஏற்கனவே வீடியோ போட்டுருக்காரு அவரோட சேனலில். ஸோ இது அதாவது சென்னை சிட்டி எஃப்சியும் சென்னை எஃப்சியும் சேருதா சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வீடியோ அவரே தெளிவாக சொல்லியிருப்பார், அஃபிஷியலாக எந்த நியூஸ் வரைக்கும் எதையும் நம்பாதீங்கன்னு தான். ஸோ அதே தான் நானும் சொல்கிறேன், அஃபிஷியலாக நியூஸ் வந்தால் மட்டுமே நம்புங்க, மற்றபடி ரூமர்ஸ் எல்லாமே ரூமர்ஸ் தான். ஸோ அதை ரொம்ப பேச தேவையில்லை. ஸோ ரூமர்ஸை பேசிட்டு நம்ம டைம் தான் வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா இன்னும் பேசிகிட்டே இருக்காங்க, அதாவது சேருதுன்னு சொல்லிட்டு. ஸோ நிறையா வெப்சைட் படிச்சுட்டு அதில் ஃபேக் நியூஸ் பார்த்துட்டு வந்து சொல்லிட்டுருக்காங்க. நீங்களே அந்த வெப்சைட் போய் படித்தாலே தெரியும். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை சிட்டி எஃப்சியோட ஓனர் பார்த்தீங்கன்னா ரோஹித் ரமேஷ். ஸோ அவர் பார்த்திங்கன்னா சென்னை சிட்டி எஃப்சியும் சென்னை எஃப்சியும் ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அபிஷேக் பச்சனும் பீட்டா தானியும் அகமதாபாத்தில் புது கிளப்பு ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த நியூஸ்லாம் போட்டுருக்காங்க வெப்சைட்டில். ஸோ இதெல்லாம் சுத்த போய் ஏற்கனவே நல்ல போகிற கிளப் யார் இது பண்ணிட்டு இன்னொரு கிளப் ஆரம்பிக்கணும். ஸோ அது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பொய்யான நியூஸ் தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஃபேக் நியூஸை நம்புறதை விட்டு ஒரிஜினல் நியூஸை வந்து தேடிப்பாங்க. ஸோ ஒரிஜினல் நியூஸ்லாம் எங்கே பார்க்கணும்னா நம்ம ஒரிஜினல் வெப்சைட்லேயே பாருங்கள், அதாவது சென்னை எஃப்சி வெப்சைட்டில் பாருங்கள், இந்தியன் சூப்பர் லீக் வெப்சைட்டில் பாருங்கள். ஸோ இதில் மட்டும்தான் ஒரிஜினல் நியூஸ் வரும். ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்லேயும் ஓரளவுக்கு ஒரிஜினல் நியூஸ் வரும். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட பெல் ஐக்கானுக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரெண்டோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு வேலை சந்திக்கலாம். பை பாய்.